ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ண வேலைகளை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் உலை வச்சு பாத்திரத்தில் சாப்பாடு ஏற்றியாச்சு, அதாவது தண்ணியை வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாயக்குட்டிக்கு பால். காலையில் எழுந்த உடனே அவன் ஃபஸ்ட்டு கேட்கறது, அம்மா சக்கரை பால் தான், அதில் வெள்ளத்தை ஊற்றுனாலும் அவன் சக்கரை பால் தான் கேட்பான். நான் அவன்கிட்ட போயிட்டு குழந்த மாதிரி தான் பேசுவேன், எப்படி இருக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இதை விட மோசமாக பேசிக்கிட்டு இருப்பேன். அதை சாப்பிட்டுட்டு அவரும் அந்த இது அந்த குழந்தைங்க வந்து எழுந்திருக்கும் போதே அழுதுகிட்டே எழுந்திருப்பாங்கல்ல சில பிள்ளைங்க, அதில் சாயதேவும் ஒரு ஆள். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பட்டாணி ஊற வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும், வேறு எதுவும் தேவையில்லாமல் சாப்பிடணும்னு தோணாது. அதனால் நம்மளுக்கு கண்டதை சாப்பிடுது, ஹாஸ்பிட்டல் கலையிறது, இந்த வேலை எல்லாம் மிச்சம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு பயிர் வகை நீங்கள் கொடுக்கலாம், மொத்தமாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட. அடுத்து நேற்று போய் இந்த கேஸ் கட்டு புதுசாக வாங்கினது, ஏன்னா குக்கரு விசில் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும் நம்மளுடைய இதில் மூடியில், அதில் இந்த கேஸ் கட்டு பிதுங்கி விட்டு வெளியில் போயிருது. அதனால் எல்லா தண்ணியும் வெளியில் வந்து சாப்பாடெலாம் அடிபிடிச்சு போயிருது. அதனால் புதுசு வாங்கிட்டு வந்தது 75 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தது. அதை மாட்டிட்டு இதில் ஒரு 6 முட்டையை நான் வேக போட போகிறேன். 6 முட்டையை மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டேன், இருந்த 6 முட்டையும் வேக போட்டுட்டு முக்கியமான விஷயத்துக்கு முட்டை இல்லாமல் கடன் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன், அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ முட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையில் வெறும் 3 முட்டை மட்டும் சாப்பிடுங்க, மதியானம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பொரிச்ச ஐட்டம் மைதா ஐட்டம் இல்லாமல். நைட்டு வந்து கவுனி அரிசி கஞ்சி குடிங்க, சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூழ்நிலையும் ஒத்துழைக்கணும், அது ஒன்று இருக்குது. இப்போ அரிசி கொதிச்சிருச்சா, உலக கொதிச்சோன்னா அரிசியை போட்டுட்டேன். இங்கே ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், ஒரே ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் தான் இருந்தது, 1.5 ரோலக்ஸ் கடிச்சு போட்டுட்டான். சரி, தம்பி அழுதுகிட்டே இருந்தானா, அவன் வேற புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டான், அம்மா எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்னு. சரி, உன் போரை நான் தொடச்சி போடுறேன் வாடான்னு சொல்லி அனிமல்ஸ் பொம்மையெல்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கு நல்லா கலர் பண்ணு, காஞ்ச உடனே கழுவிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கேம் மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த இதிலலாம் பார்த்துருக்கேன் டிவியில், அவங்களாம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காருண்யாவுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டு இல்லாமல் எழுதிக்கிட்டு இருந்தா, இவன் பண்ணுறதை பார்த்து அவளுக்கு ஆசை வந்துருச்சு. உடனே அவள் ப்ரெஷ் வேணும்னு சொல்லி அவன் ப்ரெஷ்ஷை கொடுங்கனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தம்பி. சரி வா, நானே உனக்கு ப்ரெஷ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த ஐஷேடோ ப்ரெஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நுனி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு, அந்த ப்ரெஷ்ஷே வீணாக போயிடுச்சு, கலண்டு வந்துருச்சு, அந்த ஸ்டிக்கு மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் வேணும்னு இல்லை, சும்மா தொடப்பு குச்சியோ இல்லை டூத் பீக்கோ எதில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். உள்ளந்திரண்டை வந்து தேவையான அளவுக்கு சுற்றிட்டு அந்த மேல் சைடு கீழ் சைடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுடைய பேப்பர் டேப். இந்த பேப்பர் டேப்பில் நான் கட் பண்ண உள்ளன் த்ரெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன், ஏன்னா நம்ம திருப்பி அதை ப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒட்டினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்கே பாருங்களேன், அந்த ப்ரெஷ்ஷு வந்து எந்த வாக்கில் நம்மளுக்கு வேணுமோ அந்த வாக்கில் வச்சு அப்படியே அந்த டேப்பை வந்து நல்லா டைட்டாக சுற்றிருங்க. சுற்றின உடனே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவ்வளோ நீளத்துக்கு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அழகாக இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இதை செய்யும் போது என்னவோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோன்னு சொல்லிலாம் போடுவாங்களா, அது மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை செய்யும் போது. அப்படியே அழகாக வெட்டி விட்டோன்னா நம்மளோட குட்டி ப்ரெஷ்ஷு அழகாக ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறமா மகி சொன்னாங்க, இது வந்து டேப்புப்பா, அதனால் தண்ணி பட்டா ஒரு வேளை உறிஞ்சு வந்தாலும் வரும், நீ டைட்டாக கட்டிடு நூலை வச்சுன்னு சொல்லி. அதனால் நானும் அதே உள்ளன் த்ரெட்டை வச்சு அழகாக அப்படியே லைனாக சுற்றிட்டு ஒரு 3 முடிச்சு நல்லா பூ கட்டுற மாதிரி டைட்டாக போட்டு விட்டுட்டேன். இப்போ இது வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்க ப்ரெஷ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த நூலை வச்சு கூட செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இதை காரணியை கொடுத்தேன்னா, அடாடாடா அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சோ, ஏன் அந்த ப்ரெஷ்ஷை எனக்கு கொடுன்னு பின்னாடி துரத்திட்டு போயிட்டான், பாவம் பிள்ளைக்கு இந்த ப்ரெஷ்ஷு மாடா இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். அவளை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா பாப்பாவும். அதுக்கப்புறம் சாப்பாடு இங்கே கரெக்டாக வெந்து இருந்துச்சு, அதையும் அப்படியே நம்ம வடிச்சிடலாம். கிளிப்பை போட்டுட்டு எடுத்து வைக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, போட்டு இப்படி இறக்கிட்டு டம்ளர் வைக்கலான்னு போனேன், நான் மகி கிளிப்பு போடுப்பான்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு நான் கிளிப்பு போட்டுட்டேன். இந்த வடித்த கஞ்சியை நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டு தலைக்கு தேய்க்கிறது, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு இந்த ஃபேஸில் கொப்பளம் வர்றது, வேர்க்குறு வர்றது, தலையில் இச்சிங் தேவையில்லாமல் வர்றது, குட்டி குட்டி கொப்பளம் வர்றது, இது எல்லாமே சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், வடித்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் சத்தும் கூட சீரகமும் உப்பு போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்தது பால் பேணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதை ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க, மைதாவில் தான் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. இது மேலே லைட்டாக இப்படி கொஞ்சம் வாமாக இருக்கிற பாலை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை அப்படியே சும்மா லைட்டாக தூவி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை பார்த்துட்டு சாய்தேவி எனக்கு இது வேணுமே வேணுமேன்னு கேட்டுட்டான்.
பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, அப்படி என்னதான்டா அது டேஸ்ட்டில் இருக்குது பாத்ரூம் வாடான்ட்டு நானும் கலந்துட்டேன். கலந்துட்டு பாப்பாக்கும் தம்பிக்கும் கொடுத்தவொடனே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இதை சாப்பிட்டு பார்க்கல, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். குழந்தை சாப்பிட்ட உடனேயே சூப்பராக இருக்குமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தம்பியெல்லாம் டூ டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா பாப்பாக்கு முதலே நிறைய கொடுத்துட்டேன் நான். அங்கே பாருங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சரி ஓகே, ஆனால் ஒன்று, இது மைதானு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தீங்களா, அப்போ நம்ம இதை அடிக்கடி கொடுக்க வேண்டாம், எப்போயாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் வெளியில் போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. தமிழாசி அம்மா வீட்டிலேருந்து நான் நிறைய மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன அம்மா கொடுத்துருந்தாங்க எனக்கு. இப்போ அந்த மாங்காய் எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வத்தல் போடலாம். எனக்கு வந்து இந்த உப்பில் ஊற வச்சு வத்தல் போடுறதை விட சும்மா அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதை போட்டு நம்ம சாம்பாரோ இல்லை வத்த குழம்போ வைக்கிறோம் பாருங்கள், அது வந்து செமையாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் அந்த மாங்காய் வந்து ஒரு லைட்டு இனிப்பாக இருக்கும் இந்த மாங்காய், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மச்சான் குண்டு மாங்காய் தோப்புக்குள்ளே அந்த பாட்டுடுறா ஒரு ரீல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஏன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்குமே. அதனால் மகிக்கிட்ட சொல்ல உடனே அந்த பாட்டை தேடி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்படியே அழகாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். டெய்லியுமே இப்போ வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா அக்கா இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ போடுவேன், திடீர்னு விட்டுருவேன், திருப்பி வீடியோ போட விட்டுருவேன், இந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, டெய்லி வீடியோ போடுங்கக்கா அது நல்லாயிருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படி சொல்லவும் ஓகே. இப்போ நான் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுலேயுமே பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ரொட்டீன்லாம் பார்க்குறது ஒன்று, இன்னொன்று நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து இன்ஸ்டாவில் பார்க்கலாம்ல. ஸோ அதனால் சொன்னேன் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன். சில பேர் வந்து அந்த மாங்கொட்டை இருக்குல்ல அதை அப்படியே காய வச்சுருவோம். எனக்கு என்னென்னா ஃபுல்லாக அப்படியே அந்த மாங்கொட்டையிலேருந்து எல்லாத்தையும் சீவிட்டேன் நான், சீவி காய வச்சுக்கலான்னு ரெண்டு மாங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். திடீர்னு இது அப்படியே இதில் சாம்பார் குழம்புலலாம் போட்டு சாப்பிட்டா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா லேசாக பழுத்த மாதிரி இருக்குல்ல, ஆனால் புளிப்பு நான் புளிப்பு தாங்க முடியலை. அதனால் நான் எல்லாத்தையுமே ரெண்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதை மாற்றினது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ரோலக்ஸ் வாயில் படாமல் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணுன்னு மகி என்ன பயங்காட்டாரு. இதுவுமே அவன் தட்டி விட்ருவான்ப்பா, அதனால் நான் தொட்டி மேலே வச்சிருன்னு சொல்லிட்டார். இவ்வளோ ஹைட்டுக்கு ரோலக்ஸ் போகமாட்டான், அதனால் நான் தொட்டி மேலே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, காற்றடிச்சா கீழே விழுந்துரும் அப்படின்னு, விழுகவே விழுகாது என்னையா நம்பீரு அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்ததுனால சரி ஓகேடா மச்சான் வச்சுட்டு வந்திருக்கேன். கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக கவனிக்கணும், வாய் உளருது இல்லை. நல்ல விஷயம் சொல்லும்போது இப்படி தான் பயத்தில் உளரும் போல இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கையாந்திர அப்படின்றது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து நான் இப்போன்னு இல்லை, நான் சென்னையில் இருக்கும் போதே எங்கள் மாமியார்கிட்ட கேட்பேன், அம்மா எனக்கு கையாந்திரம் வேணுமா பறிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அம்மாவும் தேடியிருக்காங்க ரெண்டு மூணு வாட்டி, ஒரு வாட்டி தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க நிறைய கிடைக்க மாட்டேங்குது பைப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சரண்யாவுடைய அப்பா கிட்டே நான் சொல்லி வச்சேன், சரண்யாவுக்கும் முடி வளர்க்கணும்னு ஆசை, எனக்கும் ரொம்ப ஆசை. அப்பா கிட்டே சொல்லி வைக்கவும் ரெண்டு பொண்ணுக்காக அப்பா அழகாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. கொஞ்சத்தை நான் தொட்டியில் வச்சுட்டேன், மீதியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு போட்டு தண்ணி நிறைஞ்சா வெளியில் தெரியும்ல அந்த இடத்துல நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வச்சா தான் இது நல்லா தலைஞ்சு வருமா, அதனால் அந்த இடத்துல மகி குழி தோண்டி கொடுத்தாங்க, அந்த இடத்துலையும் வச்சுட்டேன். ஸோ கிடைக்காத விஷயங்களை வந்து சின்ன சின்ன தொட்டியில் வச்சு அதை நம்ம பாதுகாப்பாக வீட்டில் வளர்த்துக்கிறது நல்லது, நம்மளுக்காவது யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா அதை எடுத்து முத தண்ணிக்குள்ளே போட்டோம், அதுக்கப்புறம் கத்தியை வச்சு குத்துனேன். மகி அப்பா ஒரு வேளையும் உருப்படியாக செய்கிறியா அப்படின்னு சொல்லவும் சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு முழு முட்டையை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதோடைய எல்லோ பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி மேலே மட்டும் தட்டி விட்டு ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லோவையும் சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் முழு முட்டையும் முடிச்சு ஊற்றிட்டேன். இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும், முடி அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், குட்டி குட்டி முடி இந்த சொட்டை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, முடி நிறைய இருந்த இடத்துல கொட்டி போச்சுன்னா சொட்டை மாதிரி தான் தெரியும். அந்த நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு போட்டு தண்ணி கூட ஊற்றாமல் நம்ம முட்டையை மட்டும் ஊற்றுறோம்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காவும் கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது திப்பி திப்பியாக இருக்கும், நம்ம தட்டி விட்டாலும் அது போயிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்மளுடைய ஹேருக்கு சில்னஸ் போகட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேற்று நான் இந்த டப்பா வாங்கிட்டு வந்திருந்தேன், சும்மா நம்ம எதில் வேணாலும் கொட்டி வச்சுக்கலாம்,
பட் நான் வந்து வீட்ல அரந்த வாள ரெண்டு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி டப்பால போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் அப்படினு எட்டு கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இத பாக்கும்போதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நான் மூடி வச்ச பாருங்க சாய்தேவ கையை எடுத்து எனக்கு தான் வேணும் அப்படினானா டேடே ரொம்ப கஷ்டப்பட்டு 5 ரூபாயா ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து இத்தனை கலர ரொம்ப சேஃபா கொட்டி வச்சிருக்கேன் அப்படினு எடுத்து மேல வச்சு ஒரே ஓட்டம் போய் அவங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் விளையாடும் போது அந்த டப்பாவை எடுப்பாங்க அதுக்குள்ள நான் அதை எடுத்துருவேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா நான் தலையில வச்சுக்கிறேன் நல்ல ஒரு கூலிங்கா ரிலாக்ஸா சூப்பரா இருந்துச்சு முட்டை வாசனை உங்களுக்கு பிடிக்காது அப்படினா நீங்க வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க இன்னொன்னு சொல்றேன் நீங்க மஞ்சள் சேர்க்காம வெள்ளைய மட்டும் நீங்க சேர்த்து நீங்க பால் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கங்க கண்டிப்பா அந்த பாலை ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க neck கை கால் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது முட்டையோட அந்த எக் ஒயிட் வந்து நமக்கு ஸ்கின்ல சுருக்கம் இல்லாம பாத்துக்கோ முட்டை இது தேங்காய் பாலும் நல்லது सो अवलोदा फ्रेंड्स इंदा वीडियो कंडिप्पा उंगलुक्कु पिडिच्चिरुक्कुम अप्पडी नंबरें अडुत्त वीडियो पाक्कलाम बाय।